பொதுவான மலைவாசிகளான பறையர்களில் குறவர்கள் படிப்பறிந்தவர்கள். படித்தவர்கள் போதிப்பவர்களாக இருந்ததால் அவர்கள் குறவர் என்றழைக்கப்பட்டனர். கூறு, குறு, குரு. கூறுவோன், குறுவோன், குறவோன், குறவன். கூறு என்றால் போதி என்று பொருள். கூறுவோன் அல்லது குறவன் என்றால் போதிப்பவன் என்று பொருள். மனித குலத்தின் முதல் போதனையாளர்தான் சிவன். அவரே மூலகுரு. வேதங்களை உருவாக்கி அவற்றை சீடர்களுக்கு போதித்தவர் சிவன். நான்கு வேதங்கள் இருந்தன. உலோகங்களை கனிமங்களிலிருந்து உருக்கி பிரிக்கும் வேதத்தை சொல்வதே சிவன் கண்டறிந்த ருக்வேதம். ஒரு தேசத்தின் மக்களை அரசாளும் நெறிகளை, அதாவது அரசியல் விஞ்ஞானத்தை சொல்வதே சாமவேதம். வகை வகையான கொட்டு வாத்தியங்களை செய்யும் தொழில்நுட்பத்தை விவரிப்பதே அதர்வ வேதம். வேறு பல வகையான விஞ்ஞான தொழில்நுட்பங்களை சொல்வதே யஜுர்வேதம். இயல்பாக சிவனே உலகின் முதல் குருவும் ஆசிரியனும். சிவன் வாழ்ந்தது 20,000 ஆண்டுகளுக்கு முன்பு. அவரே யூதர்கள், கிறித்துவர்கள் மற்றும் இஸ்லாமியர் உட்பட்ட ஒட்டுமொத்த மனிதகுலத்தின் பொது கடவுள். அவரே குண்டலினி யோகத்தை கண்டறிந்து அதன் மூலம் மனிதன் கடவுளாக முடியும் என்றும் மரணத்தையும் மறுபிறப்பையும் தவிர்க்க முடியும் என்றும் நிறுவியவர். அவரது மூன்றாவது கண்ணி அதை குறிக்கும் உருவகம். இவரே யூதர்களின் வேதங்களில் ஈனாக் என்று குறிக்கப்படுகிறார். ஈனாக் கடவுளோடு கைகோர்த்து நடந்தார் என்றும் இறப்பை தவிர்த்து நேராக சொர்க்கம் சேர்ந்தவர் என்றும் குறிக்கப்படுகிறார். ஈனாக்கை பற்றிய மூன்றாம் புத்தகத்தில் அவரே மெட்டட்ரான் என்று அழைக்கப்படுகிறார். இந்த சொல் வேதத்திற்குரியவன் என்று பொருள்படும் வேதத்தான் என்ற சொல்லின் மருவிய வடிவம். வேதத்தான், மேதத்தான், மேதற்றான், மெட்டற்றான். குறிப்பிடப்பட வேண்டிய செய்தி என்னவென்றால், ஈனாக் பற்றிய முதல் இரண்டு நூல்களும் முறையே எத்தியோப்பியன் ஸ்லாவிக் நூல்களாகும். எனவே சந்தேகத்திற்கிடமில்லாமல் ஈசன் ஒரு கடவுளே. இந்த செய்தி அப்ரஹாமிக் மத மக்களிடம், சிறப்பாக இஸ்லாமிய மக்களின் மனதில் நங்கூரம் போல் ஆழமாக பதிய வேண்டும். ஈசனே காலம் பற்றிய அக உணர்வை மனிதகுலத்திற்கு முதன் முதலாக கொண்டு வந்தவர். காலத்தின் அளவைகளாக நாள், மாதம், வருடம் என்பவற்றை வரையறுத்தவர் சிவனே. சூரியனை கொண்டு நாள் வரையறை செய்யப்பட்டது. நிலவை கொண்டு மாதம் வரையறுக்கப்பட்டது. மனிதகுலத்தின் உயர்ந்த மனிதர்களில் மிகவும் உயர்ந்தவர் சிவன். சிவனை பற்றிய மேலும் செய்திகளுக்கு அமேசிங் ஃபேக்ட்ஸ் ஆன் கால பைரவ த கரெக்டர் வெர்ஷன் என்ற விடயத்தையும், சிவன் பாகம் 1 என்ற விடயத்தையும் காணுங்கள். ஆக, கடவுளாகிய சிவன் மூலக்குறவனாக அறியப்படுகையில் இஸ்லாத்துக்கு முந்தைய மெக்காவின் கோயில் குறவனாகிய சிவன் கோயிலே. இயல்பாகவே அது மா குறவா கோயில் என்று 2000 வருடங்களுக்கு முன்பு அறியப்பட்டது. மா குறவா, மா குறவா, மா குறபா. அந்த கோயில் மா குறபா என்று அழைக்கப்படுகையில் அந்த மக்கள் தங்களின் கடவுளை எப்படி அழைத்தார்கள்? அது ஈசன் என்று நாம் அறிவோம். ஆனால் அவர்கள் அல்லா என்று அழைத்தனர். ஆக அது சிவனின் அரேபிய பெயர். இதுவும் ஆதித்தமிழ் பெயர் என்பதை உடன் அறிவீர்கள். சிவன் இஸ்லாத்துக்கு முந்தைய அரேபியாவில் லிங்கமாக வழிபடப்பட்டார். எனவே அல்லாஹ் என்ற கடவுளின் பெயர் முகமதுவால் இஸ்லாத்துக்காக உருவாக்கப்பட்ட பெயர் அல்ல. அது இஸ்லாத்துக்கு முந்தைய அரேபியாவில் ஏற்கனவே இருந்த பெயர். அல்லாஹ் என்ற பெயர் எப்படி உருவானது என்பதை சற்று பின் அலசுவோம். பரிதாபம் என்னவென்றால், உலகிற்கு அல்லாஹ் என்ற சொல் எப்படி உருவானது என்றே தெரியவில்லை. ஆக இஸ்லாம் என்ற பெயர் கூட முகமது உருவாக்கிய பெயர் இல்லை. இடைக்காலத்தில் புகுந்த உருவ வழிபாட்டை களைந்து வழக்கத்தில் இருந்த மதத்தை அவர் தூய்மைப்படுத்தினாரே ஒழிய, மொத்தமும் புதிதாக ஒரு மதத்தை அவர் தாபிக்கவில்லை. வரலாற்று காரணங்களுக்காக மதினாவில்தான் முகமது இஸ்லாத்தை பிரகடனம் செய்தார். ஆனால் பிறகு மெக்காவை வென்று அதிலிருந்த சிலைகளை உடைத்த பிறகு மெக்காவையே முதன்மை மஸ்ஜித்தாக அறிவித்ததோடல்லாமல் அதை நோக்கியே உலக இஸ்லாமியர்கள் தொழுகை செய்ய வேண்டும் என்றும் விதி செய்தார். இஸ்லாமுக்கும் மெக்கா மஸ்ஜித்துக்கும் ஆதி தொடர்பில்லாமல் இஸ்லாம் முற்று முழுதாக புதிய மதமாக உருவாக்கப்பட்டிருந்தால் உலகின் முதல் மஸ்ஜித்தான மதினா மஸ்ஜித்தை தானே அவர் முதன்மை மஸ்ஜித்தாக அறிவித்திருப்பார். இதிலிருந்து என்ன தெரிகிறது? தனது குரேஷி மக்களின் பழைய மதமான இஸ்லாத்தை அவர் சீர்திருத்தம் செய்தாரே ஒழிய புதிய மதத்தை அவர் தாபிக்கவில்லை என்பது நிரூபணமாகிறது. இந்த அசாத்தியமான உண்மையை யாராலும் மறுக்க இயலாது. நவீன இஸ்லாத்தை வடிவமைத்த முகமது குரேஷி என்ற இனக்குழுவை சார்ந்தவர். ஆனால் குரேஷி என்பது குறவா அல்லது குறை ஈசா என்பதன் திரிபாகும். குறவன், குறவா, குறஹா, குரசா, குரேஷி, குரேஷி. குற ஈசன், குரீசா, குரேசா, குரேஷி, குரேஷி. இயல்பாகவே இங்கிருந்து இடம்பெயர்ந்து சென்ற
தற்போதைய கேரளாவின் மலைக்குறவர் மூதாதையர்களின் வம்சாவளிகளான குறவர் பழங்குடியைச் சேர்ந்தவர்தான் முகம்மது. கேரள மலைக்குறவர்கள் இன்றும் கூட உரு வழிபாடு செய்பவர் இல்லை. ஈசன் காலத்திலிருந்தே அவர்கள் தக்கவித்துக் கொண்டுள்ள வழமை இது. ஆக இயல்பாக முகம்மது தமது மதத்தை அதன் மூல வடிவத்திற்கே புனரமைக்க முயன்றார். அதை செய்யும்போது அங்கு வாழும் அனைவருக்கும் பாலைவன வாழ்க்கையை எளிதாக்கும் வகையில் புதிய சட்டத்திட்டங்களை வகுத்தார். இதனால் துயரங்கள் குறைந்து அனைத்து மக்களின் வாழ்க்கை தரம் உயர்ந்தது. மிகவும் கொடுமையாக இருந்த பாலைவன மகளிரின் வாழ்க்கை தரம் உயர பல முற்போக்கு மாற்றங்களை செய்தார். முகமதுவின் பெருமைகளை குறிக்கும் நடவடிக்கைகள் இவை. சலாம், சலீம் ஆகிய சொற்களுக்கு உண்மையான பொருள் காளி என்பதே, அமைதி அல்ல. அதோடல்லாமல் இஸ்லாமியர்களால் அஸ்லாமா என்ற சொல்லின் வேர் மூலத்தையும் காண இயலாது. எனவே ஜகீர் நாயக் போன்றவர்கள் இஸ்லாம் சொல்லுக்கு சொல்லும் பொருள் ஒரு கற்பனை பொருளே அல்லாமல் அதன் உண்மை பொருள் அல்ல. முகமது அவர்களின் காலத்திற்கு சில ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே சலாம், சலீம் ஆகிய சொற்கள் தமது உண்மை பொருளை இழந்துவிட்டன. யூதர்களும் இச்சொற்களுக்கு அமைதியின்றி தவறாக பொருள் கொள்கின்றனர். ஜெருசலம் பற்றிய எனது முந்தைய காணொளியை காணுங்கள். ஆக அஸ்லாமா என்ற சொல்லிலிருந்து இஸ்லாம் என்ற சொல் வராது. எனது அடுத்த இஸ்லாம் பற்றிய விடயத்தில் அஸ்லாமா என்ற சொல் உருவான விதத்தையும் அச்சொல்லிலிருந்து முஸ்லீம் என்ற சொல் வருமே ஒழிய இஸ்லாம் என்ற சொல் வராது என்றும் சந்தேகத்திற்கிடமில்லாமல் நிறுவுவேன். எனவே நவீன இஸ்லாத்துக்கு முந்தைய அரேபியாவின் மதம் இஸ்லாம் என்றே அழைக்கப்பட்டது. அதையே முகம்மது சீர்திருத்தி புது வடிவம் கொடுத்து இப்படி புனரமைக்கப்பட்ட மதத்தை அதே பெயராலேயே அழைத்தார். அப்படியென்றால் இஸ்லாம் என்ற சொல்லின் உண்மை பொருள் என்ன? இஸ்லாம் என்ற சொல் உண்மையில் ஈசா பிளஸ் லாமா, ஈசலாமா, இசலாமா, இஸ்லாம் என்றே பரிணமித்தது. லாமா என்பது சித்தரையோ கடவுளையோ குறித்த சொல். தமிழரின் ஆன்மீக வரலாற்றுப்படி ஓக சக்தியால் ஐம்புலன்களையும் அடக்கிய சித்தரை கடவுளாக பரிணமிக்கிறார். இப்படியாகவே ஈசன் உலகின் முதல் கடவுளானார். எனவே இஸ்லாம் என்பது ஈசனாகிய கடவுள் என்றே பொருள்படும். நவீன இஸ்லாத்துக்கு முந்தைய அரேபியாவின் மதமும் இஸ்லாம் என்றே அழைக்கப்பட்டது. அதன் கடவுள் அல்லாஹ். இஸ்லாத்தின் மிக புனிதமான கோயில் மாக்கொரபா. அது அமைந்திருந்த இடம் மெக்கா. உலர்ந்த வெப்பமான நிலையை குறிக்கும் வெக்கை என்ற சொல்லின் மருவிய வடிவமே மெக்கா என்பது. வெப்பமான தட்பவெப்ப சூழல் நிலவுவதாலேயே அவ்விடம் மெக்கா என்று அழைக்கப்பட்டது. வெக்கை, வெக்கா, பெக்கா, மெக்கா. இஸ்லாம், மாக்கொரபா ஆகிய சொற்களிலிருந்து இஸ்லாத்தின் கடவுளான அல்லாஹ் என்பது சிவனின் இன்னும் ஒரு பெயர் என்பது புரியும். இதை நிரூபிப்பது மட்டுமில்லாமல் அல்லாஹ் என்று சிவனை அழைத்த காரணத்தையும் கண்டறிவோம். அல் என்ற தமிழ் சொல்லிற்கு ஐந்து பொருட்கள் உள்ளன. அவையாவன: ஒன்று, இரவு அல்லது இருள். இது அல் என்பதன் மூலப்பொருள். இரண்டு, மறைவாயிருத்தல். இருட்டில் உள்ள பொருள் பார்வையிலிருந்து மறைந்திருப்பதால் இந்த மருவிய பொருள் உருவானது. மூன்று, கண்ணறியாமல் இருத்தல். இருக்கின்றது, ஆனால் கண்ணிற்கு தெரியாது. காற்று கண்ணிற்கு தெரிவதில்லை அல்லவா? அணு உள்ளது, ஆனால் கண் அறிவது இல்லை. இப்பொருளை கொண்டே அணு என்ற தமிழ்ச்சொல் உருவானது. அல் பிளஸ் நு, அல் நு, அணு. அணு நுண்ணியதாக இருப்பதால் கண்ணறிவது இல்லை. நான்கு, இல்லை. இருட்டில் தேடப்படும் பொருள் கண்ணில் புலப்படுவதில்லையாதலால் இல்லை என்ற ஒரு மருவிய பொருளும் உருவானது. ஐந்து, உருமாறுதல். ஒரு பொருள் ஒரு அடையாளத்திலிருந்து மற்றொரு அடையாளத்திற்கு மாற்றம் அடைவது உருமாறுதல். அலி என்ற சொல் இப்பொருள் கொண்டு உருவானது. அல் பிளஸ் ஈ, அலி. ஈ என்பது பெண்மைக்கான வெகுதி. மாணவன், மாணவி, தலைவன், தலைவி. எனவே அலி என்றால் பெண்ணாக உருமாறியவள் என்று பொருள். மகாபாரதத்திலும் இளவரசர்களான பாண்டவர்கள் தங்களை வேலைக்காரர்களாக உருமாற்றிக்கொண்டு விராட தேசத்தில் ஒரு வருடம் பணிபுரிந்தனர். அதற்கு அஞ்ஞாதவாசம் என்று பொருள். அல் பிளஸ் நாத, அந்நாத, அஞ்ஞாத. நாதன் என்றால் அரசன், அல் என்றால் உருமாறிய என்று பொருள். எனவே அஞ்ஞாதவாசம் என்றால் அரசர்கள் பணியாட்களாக உருமாறி வாழ்ந்த வாழ்க்கை என்று பொருள். இந்த ஐந்து பொருட்களில் கண்ணறியாமல் இருத்தல் என்ற மூன்றாவது பொருளிலிருந்து அல்லாஹ் என்ற சொல் தோன்றியிருக்கும். இஸ்லாமும் அல்லாவை உருவமற்ற கடவுளாகவே காண்கிறது. எனவே அல்லாஹ் என்ற சொல்லிற்கான வேரை கண்டுவிட்டோம் என்று கொள்ளலாம். சற்றே பொறுங்கள், அதுவல்ல அல்லாவுக்கான உண்மையான பொருள். இந்த பொருள்
அல்லாவின் குணங்களில் ஒன்றையே, அதாவது கண்ணறியாத இறை என்பதையே குறிக்கிறது. அல்லாவின் பெயர் மூலத்தை அல்ல. அல்லாவின் பெயர் அல் என்ற சொல்லின் இரவு என்ற மூலப்பொருளாலேயே உருவானது. எப்படி? எனது முந்தைய விழியங்களில் அப்ரஹாமிக் மதங்களின் அரூப வழிபாட்டு முறை குமரிக்கண்டத்திலிருந்தே கொண்டு செல்லப்பட்ட வழிபாட்டு முறை என்று நிறுவியிருந்தேன். குமரிக்கண்ட மக்கள் உருவ வழிபாடு செய்ததில்லை. வெள்ளத்திலிருந்து தப்பிச் சென்ற நோவா சிவனையும் காளியையும் உருவமற்ற கடவுளாக தம்மோடு எடுத்துச் சென்றார். ஏற்கனவே யூதர்கள் ஜெகோவா என்று அழைக்கும் இறைவன் சிவனே என்று குறிப்பிட்டுள்ளேன். ஆனால் அதை அவர்கள் உணர்ந்தார் இல்லை. கிறித்துவத்தில் ஆண்டவரின் பிள்ளையாக அழைக்கப்படும் ஜீசஸின் ஆண்டவர் ஈசனே. அவரின் பெயராலேயே அவருக்கு ஈசா என்று பெயர் கொடுக்கப்பட்டது. ஈசா, ஏசுவா, ஜேஷுவா, ஜீசஸ். இஸ்லாமும் அப்ரஹாமிக் மதமாக இருக்கையில் அதன் கடவுளும் ஈசனாகிய சிவனே. யூதர்கள் தங்களது கடவுளான ஜெகோவா ஈசன்தான் என்று எப்படி அறியாமல் இருக்கின்றனரோ, அதேபோல இஸ்லாமியரின் கடவுளாகிய அல்லாவும் ஈசனே என்பதை அவர்கள் அறியவில்லை.